ஏசாயா 41:13 நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் பல சமயத்தில் தனிமை உணர்வு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, இந்த காரியத்தில் அவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா பெரிய வசதி உள்ளவர், உதவி செய்கிறாரு, இவங்க அப்பா ரொம்ப அரசியல்வாதிகளோடு ரொம்ப தொடர்புடையவர், அவங்களுக்கு உதவி கிடைச்சிருது, இவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா இருக்கிறாங்க, பெரியாளாக இருக்கிறாங்க, உதவி கிடைச்சிருது, எனக்கு அப்படி உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் ஒரு ஏழை குடும்பம், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஏழைகள், யார்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடிய கூடிய சூழ்நிலை கூட இல்லை, அதனால் தனித்து விடப்பட்ட நிலைமை, ஒரு உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, எனக்கு யாரும் துணையாக இல்லையே என்கிறதான ஒரு உணர்வு. அந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? அதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குதா? ஆமாம், எனக்கு யாருமே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, சும்மா என்கிட்ட பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது, உதவி செய்கிறதற்கு, தூக்கி விடுவதற்கு, கை தாங்குவதற்கு ஒரு ஆள் இல்லையே, அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்குதா? இந்த மாதிரி உணர்வில் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே, உனக்கு யார் இல்லாட்டானே, நான் இருக்கிற உனக்கு துணையாக. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, நான் இருக்கிற உனக்கு துணையாக. இது ஆங்கில மதத்தில் வாசிக்கும்போது, ஃபியர் நாட், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். உதவி செய்தால் யார் இல்லைன்னு நினைக்கிறீங்கள? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு உதவி செய்வதற்காக நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதத்தில், வர நாட்களில், வாழ்நாள் முழுவதும், உங்களுடைய நீங்கள் படித்து கொண்டிருந்த படிப்பில், வேலை செய்து கொண்டிருந்த வேலையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் இயேசு துணை நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எவ்வளோ சந்தோஷம், ஆண்டவரே வந்து நின்று, நான் இருக்கிறவனுக்கு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன உதவி வேணும் கேளு அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 46:1 வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஆபத்தான காலத்தில் அனுகூலமான துணை, அனுகூலமான துணை, பிரசன்ட் ஹெல்ப், அந்த நேரத்தில் உதவி செய்கிறவர். உங்களுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, யாராவது வந்து என்னை காப்பாற்றின நல்லமாக இருக்குமே, உதவி செய்தால் நல்லமாக இருக்குமே, இந்த இக்கட்டிலிருந்து யாராவது அப்படின்னு தேடுறீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நான் இருக்கிறவனுக்கு அனுகூலமான துணை, நான் தான் உனக்கு அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த சமயத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். பேதுரு தனித்த ஒரு சூழ்நிலை, இயேசு தூரமாக இருக்கிறாரு, படகு தூரமாக இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் கடல் நடுவில் நிற்கிறார், அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, தனித்து இப்போ சீஷர்களோடையும் இல்லை, இயேசுவோடையும் இல்லை, தனியாக நிற்கிறாரு. அப்போ யார் எனக்கு துணை, அமிழ்ந்து போனால் என்ன செய்யறது நினைக்கும் போது, அமிழ்ந்து போகும்போது ஆண்டவரே ரட்சியனாரா, இயேசு உடனே கை தூக்கிட்டார். நான் இருக்கிற உனக்கு உதவி செய்ய, உனக்கு துணையாக இருக்க, ஏன் நீ என்ன பார்க்காதபடி சூழ்நிலையை பார்த்த? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் இயேசு, சொல்கிறார், மகளே, சூழ்நிலை பார்த்து பயந்துட்டியா? சூழ்நிலை பார்த்து கலங்கிக்கிட்டு இருக்கிறியா? மகனே, யாருமே இல்லாத மாதிரி தெரியுதா? இருட்டாக இருக்குது, காற்று வீசுது, தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குது, என்ன பண்ணு தெரியல, இதை யார்கிட்ட சொல்லி அவங்க புரிந்து கொள்வாங்களா, எனக்கு உதவி செய்வாங்களா, தப்பாக புரிந்து கொள்வாங்களோ, எனக்கு உதவி செய்ய மறுத்துருவாங்களோ, அப்படி சூழ்நிலையில் கலங்கிக்கிட்டே இருக்குதா இருதயம்? இயேசு சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், பயப்படாத, ஏற்ற துணை, உனக்கு ப்ரெசன்ட் ஹெல்ப், ஏற்ற நேரத்தில் அனுகூலமான ஒரு துணையாக நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதுக்கெல்லாம் நமக்கு துணை நின்று உதவி செய்கிறார் தெரியுமா? முதலாவது நம்முடைய ஆத்மா, அதில் தான் தேவன் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். 33:20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். என் ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு, அவர் தான் என் ஆத்மாவுக்கு துணை. ஏன்னா இந்த ஆத்மாவில் தான் சில சமயம் கலக்கம் இருக்கிறாரு, கலங்கின ஆத்மா, அந்த ஆத்மாவில் ஒரு கலக்கம், ஒரு பயம் உண்டாகுது.
ஏன்னா இந்த ஆத்துமாவை தான் சாத்தான் கரைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறான். இந்த ஆத்துமா தான் ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்வதற்கும் அவரோடு பேசவும் அவருடைய குரலை கேட்கவும் அவருக்குள்ளே மகிழ்ந்திருக்கவும் நம்முடைய ஆத்துமாவில் தான் ஆண்டவர் வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறார், நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த ஆத்மாவை கரைப்படுத்தி விட்டால், பாவத்துக்குள்ளாக்கிவிட்டால் தேவன் வந்து வாசம் பண்ண முடியாது, தேவனுடைய பிரசன்னம் தடைப்பட்டு விடும். அப்போ இந்த ஆத்மாவிலே பயம், கலக்கம் இதெல்லாம் சுலபமாய் கொண்டு வந்து விடலாம் என்று பிசாசானவர் முயற்சி பண்ணுகிறார். ஆனால் தான் 94:17 பக்தன் சொல்கிறத பாருங்கள், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் என் ஆத்மாவுக்கு துணையாக இருக்கிறார், அப்படி இல்லாமல் இருந்திருந்தா அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படியே அக்கறி இருளுக்குள்ளே போயிருக்கும் என்பதாய் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு துணையாக இருப்பார். நம்ம வாழ்கிற சூழ்நிலை, வேலை செய்கிறது, பிஸ்னஸ் செய்கிறது, அல்லது வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை, நிறைய பாவங்கள், பாவ சோதனைகள் பக்கத்தில் நிற்குது. நம்மை கரைப்படுத்தி, ஆத்மாவை கரைப்படுத்தி, தேவனை விட்டு நம்மை பிரிக்க பல காரியங்கள் சூழ்ந்து வருது. எப்படி வாழ்றது ஒவ்வொரு நாளும் இந்த தடுமாற்றம். அந்த ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறவர். வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்து, நீ வேலையெல்லாம் விட்டுட்டு வா, எனக்கு ஊழியம் செய்யவா, நான் வந்து அதுக்கு தான் உன்னை ரட்சித்தேன், உன்னை சுகமாக்கி விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், வேலையை விட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிடுகிறார். அப்போ இந்த வாலிபன் ஆண்டவரோடு பேசும்போது சொன்னான், ரொம்ப பலவீனம் உள்ளவன் ஆண்டவரே, நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலை செய்தால் நான் சின்ன தப்புன்னா கூட தெரியாது, நான் முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு வைங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டா உங்களுக்கு அவமானம் ஆயிரும்ல, நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், கண்களின் நீச்சை, மாமிசத்தின் நீச்சை, வாலிபத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறல்ல, சீக்கிரத்தில் எதுக்காவது அட்ராக்ட் ஆகி நான் உங்களை விட்டு உங்களுடைய நாமத்திற்கு ஒரு தூஷணம் உண்டாகிற மாதிரி நடந்துட்டா அது உங்களுக்கு அவமானம் தானே, அதனால் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், என்னால் ஒரு பரிசுத்தமாக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமாக என்னால் வாழ முடியுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு, என்னை குறித்து எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒன்று நீ நம்ப வேண்டாம், என்ன நம்பு, நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை ரட்சித்தவர், உன்னை அழைக்கிறவர், உன் ஆத்மாவை பாதுகாக்க மாட்டேன்னா நான் பாதுகாப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நீ பரிசுத்தமாக வாழ நான் துணையாக இருப்பேன், நீ கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பரிசுத்தமாக பாதுகாத்த நான் நடத்துவேன், நீ பயப்படாத, என் கையிலேருந்து ஒருத்தர் உன்னை பறித்து கொள்ள முடியாது, எதுவும் உன்னை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னோன்னே, சரி நான் என்னை நம்பி வரல, என் பலத்தை பற்றி, என் பலத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன், உம்முடைய கரத்தில் இதை ஒப்பு கொடுக்குறேன், நீ ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் பாருங்கள், அற்புதமாக நடத்தி எத்தனையோ பாவ சோதனை போராட்ட நெருக்கம் வந்த போதிலும் ஆண்டவர் துணையாய் நின்று பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி நடத்தி கடைசி வரை நடத்திட்டார். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதன்படி கடைசி வரை துணையாய் நின்று வழி நடத்திட்டார். பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை, அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் கடைசி வரை எனக்கு வாக்கு கொடுத்தபடி எனக்கு துணையாய் நின்று என் ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்து கொண்டாரேன்னு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ வந்து எங்கே வேணாலும் வேலை செய்யலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், இந்த நாட்டு சூழ்நிலை, இந்த பட்டணத்து சூழ்நிலை, இங்கே இந்த மாதிரி காரியம், தானியல் பாபிலோன் தேசத்துக்கு போன போது பாவம் செய்கிற எல்லா சூழ்நிலையும் இருந்தது, அதுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்தார். எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்ட போது பாவம் பக்கத்தில் தான் இருந்துச்சு, வீட்டுக்குள்ளேயே அவன் பக்கத்திலேயே தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தார், அந்த ஆண்டவர் பாதுகாத்தார்ல, அவருடைய ஆத்மாவை பாவத்தினால் கரைபடாதபடி காத்து கொண்டார்ல, அதே ஆண்டவர் தான் சொல்லார், என் மகளை பயப்படாத, என் மகனை பயப்படாத, நான் உன்னை காத்து கொள்ளுவேன், உன் ஆத்மா என்னுடைய பொறுப்பு, உன் ஆத்மாவை ரட்சித்தவர் நான் தானே, உன் ஆத்மாவுடைய பாவ கரைகளை கழுவி சுத்திகரித்தது நான் தானே, அப்போ கடைசி வரை உன்னை காத்து கொள்ள நான் வல்லவர், அதனால் நான் உனக்கு துணையாயிருந்து நடத்துவேன், நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக நமக்கு துணை நிற்கிற தேவன்.